ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ் எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வாழைத்தண்டு சூப்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டில் வாழைத்தண்டு பொரியல் எல்லாமே செய்வோம். ஸோ அது எப்படி க்ளீன் பண்ணுங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயர்லாம் நம்ம எடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெட் எண்டில் ரெண்டு சைடுமே நான் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சென்டரில் இருக்க பார்ட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நம்ம சூப் செய்யறதுனால பார்த்தீங்கன்னா இடையில வர நாரை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணால் மட்டும் போதும். அதே மாதிரி கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் தண்ணியில் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியில் உடனே ஆட் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா கருத்து போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானோன்னு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சூப் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் ரொம்பவே கம்மி. வாழைத்தண்டை ஆட் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் சென்டரில் நறுக்கிட்டேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா 2-3 நிமிஷம் வரையும் வதக்கிக்கலாம். வாழைத்தண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குலாம் இது ரொம்பவே நல்லது. இப்போ 2-3 நிமிஷம் வரையும் வதக்கிட்டேன். இதில் 2 கப் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஹை ஃப்ளேமில் 3 விசில் வரைக்கும். 3 விசில் வரையும் வந்தது பிறகு நான் குக்கரை ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னா குக்கர் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட வாழைத்தண்டு நல்லாவே குக் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த தண்ணி வந்து நம்ம அரைக்கணும்னு அவசியம் இல்லை. அதுலேருந்து வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்க வாழைத்தண்டு மட்டும் எடுத்து தனியாக ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஜாரில் பார்த்தீங்கன்னா அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணியிருந்தேன். அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா அரைச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி குக்கரில் பேலன்ஸ் தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயின் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா இதை நம்ம அப்படியே குக்கரில் கொதிக்க வைக்கப்போகிறோம். ஸோ அதே குக்கரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க மிக்சரை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்து அதில் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனல் தான். இது நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா போட டெக்ஸ்சருக்காக தான் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணாமல் கூட இருக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷம் வரை கொதிக்க விட்டுடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு செய்கிறதுனாவே நம்ம எல்லாத்துக்குமே கஷ்டம். ஏன்னா அதை க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் செய்யணும். ஸோ சூப்பு செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே ஈஸி. ஏன்னா நம்ம அரைச்சிட்டு எல்லாத்தையுமே ஃபில்டர் அவுட் பண்ணிடுவோம். ஸோ நம்மளோட சூப் சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பர் சர்வ் பண்ணிடலாம். சுட சுட பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே பெப்பர் பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா வாசனைக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். கடைசியாக நம்மளோட சூப்பர் டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சுட சுட பயங்கர ஆவி பறக்க இருந்துச்சு. டேஸ்ட் பார்த்தேன், பர்ஃபெக்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த சூப்பை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பை.